அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பயிற்சி. குரு பயிற்சி என்ன சார்? அதுக்குள்ளேயாக குரு பயிற்சி வந்துடுத்து. இப்பதானே சாமி நவம்பர் மாதம் 21ஆம் தேதி கிட்ட தானே குரு பயிற்சி நடந்தது. உடனடியாக 5 மாதங்களில் திரும்பவும் ஒரு குரு பயிற்சி எப்படி நடக்கும்? ஆமாம் அன்பர்களே, இந்த முறை குரு பயிற்சி இமீடியட்டாக ஒரு 5 மாதங்களில் நடைபெற்று விடுகிறது. என்ன காரணம்? குரு பகவான் கும்பராசியில் இருந்து வருகிறார். அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று மீனராசிக்கு செல்கிறார். மீனராசிக்கு போகக்கூடிய அந்த குரு பகவான் திரும்ப ரிட்டர்னே ஆகலைங்க, பர்மனண்டா அப்படியே மீனராசியிலே தங்கிறார். அப்போ எப்போ இந்த அதிசாரம் நடக்குது, எப்போ குரு பகவான் வந்து இடம் மாறுகிறார் என்று கேட்டால், ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பின்னிரவு அல்லது 14ஆம் தேதி, அதாவது புத்தாண்டு 14ஆம் தேதி அதிகாலை 3:31 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம் பெயர்கிறார். ஸோ இது அதிசாரம்னு தான் சொல்லணும். பட் அவர் அதிசாரம்னா வக்ரகதியாகி நிவர்த்தி அடைந்து திரும்பவும் பேக்காக இருக்கிற இடத்துக்கு வரணும். பட் அவர் வராத காரணத்தினாலே, பர்மனண்டாக மீனராசியிலேயே தங்கிவிடுகின்ற காரணத்தினாலே இந்த குரு பகவானை பயிற்சி என்று குறிப்பிடுகின்றோம். அப்போ ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை 3:31 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு டிரான்சிட் ஆகிறார். சரி, இந்த டிரான்சிட்ல என்னென்ன நடக்க போகுது? ஆல்மோஸ்ட் ஜூன் மாதம் வரையிலும் அங்கே மீனராசியில் நேர்கதியில் செயல்படுகின்ற அந்த குரு பகவான் ஜூன் மாதத்திலிருந்து ஆல்மோஸ்ட் செப்டம்பர் மாதம் வரையிலும் வக்ரகதி அடைகிறது, திரும்பவும் பின்னோக்கி வர்றார். திரும்பவும் செப்டம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடைந்து நெக்ஸ்ட் செப்டம்பர் 2023 செப்டம்பர் வரையிலும் நல்ல பொசிஷனில் மீனராசியில் தங்கி இருக்கிறார். அப்போ ஏப்ரல் 2022 முதல் செப்டம்பர் மாதம் 2023 முடிய ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டீன் மந்த்ஸ் இந்த குரு பகவான் மீனராசியிலே தங்கியிருந்து அருள்பாலிக்க இருக்கின்றார். இந்த டிரான்சிட்டால உங்க ராசிக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது? ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவார்கள். ஸோ குரு நல்ல முறையில் இருந்தா தான் எல்லாருக்குமே நல்லது நடக்கும். அப்போ இந்த மீனராசிக்கு போகக்கூடிய குருவால் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போகுது, ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்த்து விடுவோம். வாருங்கள், உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சி 3வது வீட்டில் இருக்கக்கூடிய குருவா. மகரத்தை பொறுத்தவரையில் இது நாள் வரையில 2வது வீட்டில் இருந்து வந்தா அந்த குரு இப்பொழுது 3வது வீட்டுக்கு சென்று விட்டார். இது சாதகமா பாதகமா, இது சப்போர்ட்டா அன்சப்போர்ட்டா? நிச்சயமாக மகர ராசினியர்களே, ஏதோ கும்பத்துல தனுசு கும்பத்துல குரு பகவான் இருந்த வரையில் 2வது வீட்டில் குரு பகவான் இருந்ததுனால பணம் காசு கொஞ்சம் வந்துகிட்டு இருந்தது. அதுவும் எங்களுடைய ராசிநாதன் வீடு சனி பகவான் வீடு தான் சாமி, அந்த வீட்டில் குரு இருந்துட்டு இருந்தாரு, ஏதோ கொஞ்சம் பண பைசா வந்துகிட்டு இருந்தது. இப்போ பாருங்க சாமி, திடீர்னு அவர் 5 மாதத்துல சொல்லாமல் கொள்ளாமல் மின்னத்துக்கு போயிட்டார். அப்போ எங்களுடைய வருமானம் பாதிக்குமா? இதுதான் மகர ராசி அன்பர்களுடைய கேள்வி. ஸோ இந்த கொஸ்டின் நியாயமான கொஸ்டின். கண்டிப்பாக மகர ராசி அன்பர்களே, கவலை வேண்டாம். என்னதான் குரு பகவான் முயற்சிங்கிற 3வது ஸ்தானத்துக்கு போனாலும் அது அரை அசுபஸ்தானம், அரை மறைவு ஸ்தானம். 6, 8, 12 போல 3வது வீடு என்று சொல்லக்கூடியது 50% அது மறைவு ஸ்தானம். அப்ப குரு 3ல போயிட்டு 50% மறைச்சிட்டாருனாக்கா 50% தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா? இதுதான் கேள்வி. கண்டிப்பாக மகர ராசி அன்பர்களே, கவலைப்பட தேவையில்லை. என்னதான் குரு பகவான் போய் 3வது வீட்டில் போய் மறைஞ்சாலும் அல்லது இருந்தாலும், இது நாள் வரல உங்களுக்கு ப்ராப்ளம் என்னங்க, திரிகோணத்தில் இருந்த ராகு, அதே போலத்தில் 11வது வீட்டில் இருந்த கேது. இந்த ராகு கேது என்ன பண்ணிட்டாங்க, உங்களை விட்டு தள்ளி போயிட்டாங்க. 4 பத்தாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதுலேருந்து 50% பிரச்சனை குறைஞ்சிரும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜென்ம சனி அவரும் இன்னொரு ஆல்மோஸ்ட் இது 4வது மாதம்னு சொன்னாக்கா இன்னொரு 8 மாதங்கள், அந்த 8வது 9 மாதம்னே வச்சுப்போமே, ஆல்மோஸ்ட் 9 மந்த்ஸ், அதுலேருந்து அந்த ஜென்ம சனியும் உங்களுக்கு குறைய போகுது.
அதோட கூட இந்த மூணாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றியை தரப்போகிறார். மகர ராசி நண்பர்கள் சோம்பேறிகள் அல்ல. நான் ட்ரையே பண்ணல, நான் இருக்கிற இடத்துல வந்து எனக்கு உணவு வேணும்னு சுந்தரரோ இல்லை பட்டினத்தாரா சொன்னார், அது நான் இருக்கும் இடம் தேடி உணவு வந்தால் நான் உண்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சிவபெருமான் நேரிட்டு வந்து சாப்பாடு கொடுத்தார். அதை போல அல்ல, ஓடக்கூடியவர்கள் ரன்னிங்லே இருக்கக்கூடியவங்க மகர ராசி என்பவர்கள் சாதிக்கக்கூடியவர்கள், எதையும் சிந்தித்து செயலாற்ற ஒரு திறமைசாலி பிக் டேலண்டட் பர்சன் யாருன்னு கேட்டால் மகர ராசியை தான் நம்ம சொல்லணும். அதனால உங்களுடைய நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இந்த குரு பகவான் சப்போர்ட் பண்றார், அவ்வளவுதான். அப்போ உங்கள் முயற்சிகள் திருவினையாக்கும் மகர ராசி என்பர்களே. நீங்க தொழிலா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், கம்பெனியா இருக்கலாம், ஃபேக்டரியா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், அதே போல பூமி சார்ந்த தொழில்களாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், கல்வி சம்பந்தப்பட்டது ஸ்கூல் செக்ஷனாக இருக்கலாம், காலேஜ் செக்டராக இருக்கலாம், அரசியல், சினிமா, குடும்பம், கணவன் மனைவி, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், ஸோ வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, வண்டி வாகனங்கள், டிரான்ஸ்போர்ட், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ், காவல்துறை, இராணுவம், அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், நீங்க எந்த பொசிஷன்ல இருந்தாலும் சரிதான், உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரிதான், மகர ராசி என்பர்களே இனிமேல் உங்களுடைய முயற்சி வெற்றியை கொடுக்கும். அப்ப இது நாள் வரையிலும் முயற்சி தோல்வியை கொடுத்து என்பதுதான் மறைமுகமான உண்மை. முயற்சி வெற்றியை கொடுக்கணும்னா பண்ணாங்க, அதுக்குள்ள மறை ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு, அது இது நாள் வரலாம் நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் அடைந்திருக்கும். ஆனால் இன்று முதல் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு ஓரளவுக்கு இந்த குரு பெயர்ச்சியாலே உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். இது ஒண்ணுதான் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குமா சாமி அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. உங்க ராசிக்கு ஏழாவது வீடு என்று சொல்ல கடக ராசி அந்த குரு பகவான் பார்க்கிறார், ஒன்பதாவது வீட்டையும் அந்த குரு பார்க்கிறார். இதுதான் உங்களுக்கு ஒரு பிக் ஷாட், பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. மகர ராசி என்பவர்களே உங்க ராசிக்கு ஏழாவது வீடாக இருக்கக்கூடிய கடகத்தை குறிப்பாக்கிறார். அப்ப திருமண தடைகள், பார்ட்னர்ஷிப்ஸ், வேலை செய்யற இடத்துல பழகக்கூடியவங்களாக இருக்கலாம். நானும் அவரும் இப்படி பழகிட்டு இருக்கோம், சார் நான் ஒரு பையனை விரும்புறேன், இப்படிதான் அவர் இருக்காரு, வேணான்றாரு, கிடைப்பாரா, நான் அந்த அம்மா என ஒரு பேசிட்டு இருக்கோம், எனக்கு கிடைப்பாங்களா, நிச்சயமா அவரு தான் எனக்கு வேணும், கணவன் மனைவி எங்களுக்கு வீட்டுக்காரர் எப்படி பண்ணிட்டாரு, என் மனைவி எப்படி பண்ணிட்டாங்க, என் பிள்ளைங்க எப்படி பண்ணிட்டு, ஒரே பொண்ணு சாமி வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு, அந்த பொண்ணு வீட்டுக்கு வருமா, பையன் எப்படி அசிங்கப்படுத்திட்டான் சாமி, குடும்பத்துக்கு ஒரு குடும்ப கௌரவத்துக்கு வெளியில தலகாட்ட முடியாது, எப்படி வேணும், குடும்ப கௌரவம் வேண்டும். அப்போ இந்த எல்லாம் ஏழாம் பாவம் தான். அந்த ஏழாவது வீட்டை குரு பார்க்கிறார். அப்போ அதுக்கான ரெமெடி எடுத்துக்கொள்வது, அதுக்கான பரிகாரங்கள் செய்து கொள்வீர்களே ஆனால் நிச்சயமாக நன்மை நடைபெறும். அதே போல ஒன்பதாவது வீடு, அதையும் குரு பார்க்கிறார். அப்போ அதை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பா மகர ராசி என்பர்களே உங்களுக்கு நல்ல பாக்கியங்கள், பலவிதமான நன்மைகள், பேரண்ட்ஸுங்கிற போஸ்டிங், பேர் புகழ், நல்ல கல்வி, அதே போல பதவிகள், பட்டங்கள், அந்தஸ்து, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்போ இன்னும் கூட நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க சொல்லிக்கிட்டே போல, இன்னும் கூட நம்ம மோர் தன் டீட்டெயில்ஸ் வேணும், ஸ்பெசிஃபிக்கான ரெமிடி ப்ரெடிக்ஷன்ஸ் வேணும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மகர ராசி அன்பர்களே. அதுக்கு முன்பாக நம்மளுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷம், இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் டிவி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே போல நோட்டிபிகேஷனுக்காக பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம், அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றோம். அதே போல உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், சண்டு ஹோமம், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமம், ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சோமம், சுதர்சன ஹோமம், ஸோ எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், சுவாமி திருக்கல்யாண வைபவங்கள் இவையெல்லாம் மிகவும் கைராசியான முறையிலே செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு